பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா சம்மந்தப்பட்ட சொராபுதீன் போல் என்கவுண்டர் வழக்க விசாரித்த நீதியரசருடைய மரணம் சம்பந்தமா அவங்க குடும்பத்தார் சில அதிர்ச்சிகரமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க நீதியரசர் பிரிஜ்கோபால் ஹரிகிருஷ்ண லோயா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி மரணமடைந்தார் அவருடைய சக நீதியரசருடைய மகள் திருமணத்திற்காக நாக்பூர் சென்றவர் திரும்பி வரும்பொழுது மரணமடைந்து பிணமாக தான் வந்தார் நீதியரசர் லோயாவின் மரணத்திற்கு பிறகு சராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்க விசாரித்த எம் பி கோஷாவே அமித்ஷாவை அனைத்து இருந்து விடுவித்திட்டார் லோயாவின் மரணமும் அமித்ஷாவின் விடுவிக்கப்பட்டதும் நமக்கு பெரும் அதிர்ச்சிகரமான சந்தேகங்களை ஏற்படுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் லோயாவின் சகோதரி டாக்டர் பியானி லோயாவின் மரணம் சம்மந்தமாக அவர் உடலை மறுக்குறாய்வு செய்யணுன்ற கோரிக்கையை முன் வச்சாங்க லோயாவின் மரணம் சம்பந்தமான சர்ச்சைகள் பெரிய அளவில் பேசப்படலை இன்றைக்கும் கூட லோயாவின் குடும்பத்தினர் பலர் மரணம் சம்பந்தமான சர்ச்சைகளை ஊடகம் முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஸொராபுதின் வழக்கில் அமித்ஷாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவதற்காக நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும் அதை மறுத்ததின் பின்னணியில் தான் லோயாவின் மரணம் இருப்பதாக கேரவன் என்ற ஆங்கில பத்திரிகையின் செய்தி நமக்கு உணர்த்துது நீதியரசர் லோயா மரணம் சம்பந்தமா அவங்க குடும்பம் எழுப்புகிற ஏழு கேள்விகள் இதுதான் அவரது மரணம் எந்த நேரத்துல நடந்தது என்பதற்கான துல்லியமான ஆதாரம் எதுவும் இல்லை அவர் தீவிர மாரடைப்பு வந்து இறந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்பு அவர் எடுத்த சிகிச்சை குறிப்புகளில் தீவிர மாரடைப்பு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அதிகாலையில் மாரடைப்பு வந்ததாக சொல்கிறாங்க அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போகிறதுக்கு ஏன் ஆட்டோ ரிக்ஷாவை பயன்படுத்தினாங்க உடற்கூராய்வில் கையெழுத்திட்டிருக்கிற இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர் யாரென்றே தெரியாது என்று அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க சே அளித்த விவரங்களை கொடுப்பதற்கு மருத்துவமனைகள் ஏன் மறுப்பு தெரிவித்தாங்க அரசருடைய செல்ஃபோனை அவரது குடும்பத்திற்கு கொடுக்க வந்த ஆர்எஸ்எஸ் நபர் யார் அவர் கொடுக்கும் பொழுது செல்ஃபோனில் இருந்த தகவல்கள் ஏன் அளிக்கப்பட்டுச்சு அரசருடைய உடல் வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய சட்டையில் படிஞ்சிருக்கு அவர் அணிந்திருந்த பெல்ட்டு தலைகிலாக இருந்திருக்கு இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தது நீதியரசரின் மரண செய்தியை ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஈஸ்வர் பகேட்டி அவரது வீட்டிற்கு தெரிவிக்கிறார் நான்கு நாட்கள் பிறகு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அவரது செல்போனை மீண்டும் வீட்டுக்கு வந்து கொடுக்கிறார் ஏற்கனவே வியாபம் மூடல் வழக்கில் நாற்பதுக்கும் அதிகமான மர்ம மரணங்கள் நடந்ததும் அது வழக்கு விசாரணையை தடை செய்ததும் நாம் அறிவோம் இப்போது சொராபுதீன் வழக்கில் ஒரு நீதிபதி மரணமே மர்மத்திற்கு உள்ளாகியிருப்பதும் அவர் மரணத்திற்கு முன்பு எங்கு சென்றார் என்ற தகவல் உட்பட குடும்பத்தாருக்கு மறைக்கப்பட்டுள்ளனர் இந்த செய்தி தற்பொழுது வெளிவந்துள்ளது லோயாவின் மரண மர்மங்கள் குறித்து அரசு இன்னும் அமைதி காக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமையிலான நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற குரல் பல தரப்பிலும் எழுந்துள்ளனர் நீதி நிலைநாட்டப்படுமா பார்ப்போம்